கேழ்வரகு முருங்கைக்கீரை அடை செய்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானோட கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். நல்லா பொரிஞ்ச உடனே காரத்துக்கு காஞ்ச மிளகாய் இல்லை பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். ஒரு வெங்காயம் பொடியோ நறுக்குந்து சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சுத்தம் பண்ணி வச்சுருக்க கீரை ரெண்டு கைப்பிடி அளவு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கீரை வந்து லைட்டாக வதங்கின உடனே அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இந்த கலவையை வந்து 200 கிராம் ராகி மாவு கூட சேர்த்துக்கிறேன், கேழ்வரகு மாவு கூட. நல்லா பிசைஞ்சிக்கோங்க. தண்ணி கொஞ்சம் சேர்த்து நல்லா மாவு மாதிரி பிசைஞ்சிக்கலாம். நல்லா இலகின மாவாக பிசைஞ்சிக்கோங்க. வாழையிலெல்லாம் எண்ணெய் தடவிட்டு ஒரு உருண்டை மாவு எடுத்து தண்ணி தொட்டு நல்லா தட்டிக்கோங்க. தவா வந்து சூடு பண்ணிவிட்டு இப்போ இந்த தட்டி வச்சுருக்க அடையை அதில் சேர்த்துடலாம். 1 நிமிஷம் நல்லா சூடான உடனே இலையை அழகாக எடுத்துடலாம். எண்ணெய் சேர்த்து ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு சுட்டு எடுத்துக்கலாம்.